வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ்அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெஃபி ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச் அல்காரிதம். இந்த அல்காரிதம் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த அல்காரிதமும் நீங்கள் வந்து எப்படி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், ஏதாவது எக்ஸாமில் வந்து உங்களுக்கு டெஃபி ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச் அல்காரிதம் எழுத சொன்னாலும் சரி, இல்லை ப்ராப்ளம் போட சொன்னாலும் சரி, உங்களுக்கு எப்படி ஈஸியாக நீங்கள் எல்லாமே, அதாவது ப்ராப்ளம் வந்தாலும் சரி அல்காரிதம் வந்தாலும் சரி, எப்படி உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். நீங்கள் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ டெஃபி ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச் அல்காரிதம்னா, இது வந்து இட் இஸ் நாட் அன் என்கிரிப்ஷன் அல்காரிதம். இது வந்து ஒரு என்கிரிப்ஷன் அல்காரிதம் கிடையாது, சரிங்களா? அதுக்கப்புறம் இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்சேஞ்ச் சீக்ரெட் கீ, அதாவது இது வந்து சீக்ரெட் கீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் உதவுது. மெயினாக சிமெண்ட்ரிக் கீ சொல்லுவாங்க, சரிங்களா? சிமெண்ட்ரிக் கீட்டு சொல்லுவாங்க, சீக்ரெட் கீ அப்படின்னா சிமெண்ட்ரிக் கீட்டு சொல்லலாம். திஸ் ப்ராசஸ் இஸ் ஹேப்பன்ட் பை த யூஸ் ஆஃப் ஏ சிமெண்ட்ரிக் என்கிரிப்ஷன். இப்போ சிமெண்ட்ரிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே உங்களுக்கு சிமெண்ட்ரிக் அப்படின்னா சேம், அதாவது இப்போ வந்து பப்ளிக் கீனு வச்சுக்கோங்களேன், பப்ளிக் கீனா பப்ளிக் கீ வந்து சென்டர் டு ரிசீவர்ட்டையும் ரெண்டுமே பப்ளிக் கீ இருக்கும், அதுதான் உங்களுக்கு சிமெண்ட்ரிக். அது உங்களுக்கு பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ ஏசிமெண்ட்ரிக்னா உங்களுக்கு ப்ரைவேட் கீ இருக்கும், பப்ளிக் கீ, ரெண்டு கீஸும் இன்வால்வ் ஆகிருக்கும், ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ. இப்போ சிமெண்ட்ரிக்னா உங்களுக்கு ஒன்லி பப்ளிக் கீ மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கும், சரிங்களா? இப்போ வந்து நம்ம டைரெக்டாக நம்ம அல்காரிதம் பார்க்க வேண்டாம். காலேஜஸ்லாம் பண்ணுற தப்பே இதுதான், அல்காரிதம் ஃபஸ்ட்டு சொல்லி தருவாங்க, அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சொல்லி தருவாங்க. அல்காரிதம் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கும் போது ஒன்றுமே புரியாது, சும்மா என்ன தானமோ உட்காந்துருப்போம், அவ்வளோதான். மற்றபடி அல்காரிதம் புரியாமல் இருக்கும். அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்துட்டு அல்காரிதம் பார்த்தா தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏசிமெண்ட்ரிக் என்கிரிப்ஷன்னா கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சென்டர், இது ரிசீவர். சென்டர் சைடு வந்து XFXA YFXA8 எடுத்திருக்கேன். இது வந்து ப்ரைவேட் கீ, இது பப்ளிக் கீ, அதாவது PR-னா ப்ரைவேட்டு, PU-னா பப்ளிக் எழுதியிருக்கேன் ஷார்ட் ஃபார்மில். அதேமாதிரி இது வந்து ரிசீவர். இப்போ நான் சென்டர்னா என்னோட ப்ரைவேட் கீ, என்னோட பப்ளிக் கீ. நீங்கள் ரிசீவர்னா இதுதான் உங்களோட ப்ரைவேட் கீ, இதுதான் உங்களோட பப்ளிக் கீ, சரிங்களா? இப்போ வந்து இந்த கான்செப்ட் நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதுதான் உங்களுக்கு இந்த அல்காரிதமில் லாஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். எதுக்கு லாஸ்ட்டு ஸ்டெப்பை இப்போ சொல்லித்தரேன், அது எல்லாமே உங்களுக்கு ஃபைனலாக இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும், சரிங்களா? அந்த ஒரு தாட்டில் தான் உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போவுமே சொல்லித்தரேன். இப்போ வந்து நான் சொன்னது நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. இது வந்து XFXA YFXA-னா என்னோட, அதாவது சென்டரோட ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ. இது XFXB YFXB-னா உங்களோட, அதாவது ரிசீவரோட ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ. இதனால நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்போ அதாவது நான் வந்து உங்களுக்கு சென்டர், சரிங்களா? நான் சென்டர், நீங்கள் வந்து ரிசீவர். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் எப்படி சென்ட் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, உங்களோட பப்ளிக் கீயை வந்து என்னோட ப்ரைவேட் கீயால் உங்களுக்கு சேவ் பண்ணுவேன். உங்களோட பப்ளிக் கீயை வந்து என்னோட ப்ரைவேட் கீயால் வேறு யாரும் பார்க்காதமே அந்த மெசேஜை வந்து உங்களுக்கு என்கிரிப்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் உங்கள் சைடில் என்ன பண்ணுவீங்க, அந்த மெசேஜ் நான் என்ன மெசேஜ் அனுப்புனேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, என்னோட பப்ளிக் கீயை உங்களோட ப்ரைவேட் கீயை வச்சு நீங்கள் டீக்ரிப்ட் பண்ணுவீங்க. இங்கே நான் என்ன பண்ணுறேன், உங்களோட பப்ளிக் கீயை நான் வந்து என்னோட ப்ரைவேட் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன அந்த சைடு, நீங்கள் ரிசீவர் சைடு என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, என்னோட பப்ளிக் கீயை வச்சு உங்களோட ப்ரைவேட் கீயை வச்சு நீங்கள் வந்து டீக்ரிப்ட் பண்ணுவீங்க. இதுதான் உங்களுக்கு அல்காரிதம், சரிங்களா? இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஃபார்முலா. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அல்காரிதம் பார்த்தா இன்னொரு தெளிவாக புரிஞ்சிடும், சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்யூ டு ஒரு வேல்யூ எடுக்கணும். க்யூ வந்து என்ன வேல்யூ எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரைம் நம்பர் வந்து இப்போ 11 எடுத்திருக்கேன். ப்ரைம் நம்பர்னா என்னது? ப்ரைம் நம்பர்னால் உங்களுக்கு வந்து 3, அதுக்கப்புறம் வந்து 5, 7, இதெல்லாம் உங்களுக்கு ப்ரைம் நம்பர், சரிங்களா? எதனால பார்த்தீங்கன்னா அந்த டேபிள், அதுக்கப்புறம் வந்து அதாவது இட்ஸ் ஓன் மல்டிபிள் அண்ட் ஒன் மல்டிபிள்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுதான் ப்ரைம் நம்பர், சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு க்யூ ஈக்குவல் டு 11 எடுத்திருக்கேன் ப்ரைம் நம்பரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா வந்து, அதாவது ஆல்ஃபா வந்து 2 எடுத்திருக்கேன். இப்போ எதனால ஆல்ஃபா வந்து 2 எடுத்திருக்கேன் அப்படி பார்க்கணும், சரிங்களா? அப்படிட்டு உங்களுக்கு நீங்கள் உடனே அல்காரிதம்க்கு வாங்க. இப்போ அஸ்யூம் ப்ரைம் நம்பர் ஈக்குவல் டு க்யூ, ஃபஸ்ட்டு ஸ்டெப் அல்காரிதம் இது தான். செகண்ட், செலக்ட் ஆல்ஃபா சச் தட் ஆல்ஃபா மஸ்ட் பி ப்ரைம் ரூட் ஆஃப் க்யூ அண்ட் ஆல்ஃபா ஈக்குவல் லெஸ் தென் க்யூ. அதாவது ஆல்ஃபா வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு க்யூ வேல்யூ எடுக்கிறோமா, க்யூ வந்து உங்களுக்கு வந்து ப்ரைம் நம்பர் எடுக்க சொன்னேன்னா ஆல்ஃபா வேல்யூ எடுக்கிறோமா, இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு அல்காரிதம் நீங்கள் படிக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு க்யூ வேல்யூ நீங்கள் வந்து ஒரு ப்ரைம் நம்பர்,
எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக சென்டென்ஸ் தானாக வரும். அப்போ வந்து டக்குன்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன எழுதுவீங்க, அஸ்யூம் ப்ரைம் நம்பர் க்யூ, அப்புறம் செலக்ட் ஆல்ஃபா வந்து என்னென்று எடுக்கணும், ஆல்ஃபா வந்து லெஸ் தென் க்யூவாகவும் இருக்கணும், ப்ரிமிட்டிவ் ரூட் ஆஃப் க்யூவாகவும் இருக்கும். ப்ரிமிட்டிவ் ரூட்னா என்னென்று பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ப்ரிமிட்டிவ் ரூட். அதாவது ப்ரிமிட்டிவ் ரூட் ஆஃப் ஏ, அதாவது ஏவோட ப்ரிமிட்டிவ் ரூட் ஆஃப் பி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா இஸ் அ ப்ரிமிட்டிவ் ரூட் ஆஃப் உங்களுக்கு க்யூ அப்படின்ட்டு சொல்லணும்னா என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதில் ஏஎட் எடுத்திருக்கேன்னா ஆல்ஃபாக்கு பதிலாக இதில் ஏஎட் எடுத்திருக்கேன், க்யூக்கு பதிலாக இதில் பிஇட் எடுத்திருக்கேன், சரிங்களா. இது வந்து அல்காரிதம் கிடையாது, இது வந்து உங்களுக்கு புரியிருக்காக எழுதியிருக்கேன். ப்ரிமிட்டிவ் ரூட்னா என்னன்ட்டு உங்களுக்கு புரியிருக்காக எழுதியிருக்கேன். அதனால் இது புரிஞ்சால் தான் நீங்கள் வந்து சம் போட முடியும், அதனால தான் உங்களுக்கு எழுதியிருக்கேன், சரிங்களா. இப்போ வந்து ஏ இஸ் ப்ரிமிட்டிவ் ரூட் ஆஃப் பினா, இஃப் ஏ மாட் பி, ஏ ஸ்கொயர் மாட் பி, ஏ க்யூப் மாட் பி, டில் ஏ பவர் பி மைனஸ் ஒன் மாட் பி, இது வந்து ஃபார்முலாமே இருக்கும், உங்களுக்கு புரியாது, சரிங்களா. இப்போ புரிஞ்சவங்களுக்கு சரி, புரியாதவங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ட்டு, சரிங்களா. விச் ரிசல்ட்ஸ் ஆஸ் 1, 2, 3, 4 பி மைனஸ் ஒன், அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ வந்து, அதாவது ஆல்ஃபா அந்த வேல்யூ என்ன வேல்யூ எடுக்கிறீங்களோ அது அந்த வேல்யூ மாட் பி, மாட்னா என்ன, உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்கும், ரிமைண்டர். அந்த ரிமைண்டர் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இந்த ஃபார்முலா படி உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிடைக்கிற ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒன்லேருந்து, அதாவது பி, அதாவது க்யூவா, க்யூ மைனஸ் ஒன், ஒன்லேருந்து க்யூ மைனஸ் ஒன், இங்கே பினால பி மைனஸ் ஒன் போட்டிருக்கேன், ஒன்லேருந்து பி மைனஸ் ஒன். இப்போ க்யூ வேல்யூ வந்து 11 எடுத்துமா, அப்போ வந்து 11 மைனஸ் ஒன் 10ஆ, ஒன்லேருந்து 10க்குள்ளே அந்த நம்பர் ஆல்ஃபா வேல்யூஸ் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1லேருந்து 10க்குள்ளே நம்பர் வந்திருக்கணும், அது ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும். இது உங்களுக்கு இன்னும் புரியலாம், இப்போ நான் வந்து இங்கே சம் போடும்போது புரியும். இப்போ ஆல்ஃபா வேல்யூ வந்து 2 எடுத்துக்கிட்டேன், எப்படி எடுத்தேன் அப்படின்ட்டு உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பவர், பவர் வேல்யூ நீங்கள் இப்படி தான் எழுதணும், ஃபஸ்ட்டு பவர் வேல்யூஸ் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ க்யூ வந்து 11ஆ, அப்போ க்யூ மைனஸ் 1 10, அதனால் 1 to 10 நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் 1 to 10 நம்பர் எழுதிக்கோங்க, சரிங்களா. நம்பர்ஸ் இது பவர், சரிங்களா. இப்போ வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒன் அந்த ஃபார்முலா நான் சொன்னல, இந்த ஃபார்முலா இப்போ ஆல்ஃபா பவர் 1 மாட் 11. இப்போ ஆல்ஃபா வந்து இப்போ 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 1 பவர் 1 மாட் 11 உங்களுக்கு 1 தான். எப்பவுமே ஒன் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ நான் உங்களுக்கு இப்போ வந்து 1 மாட் 11 அப்படின்னா, இந்த மாட் வேல்யூவோட, இந்த 11th இங்கே மாட் இருக்குமா, மாட் வேல்யூவோட இந்த வேல்யூ சின்னதாக இருந்ததுன்னா அதே தான் உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வரும், சரிங்களா. அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதனால் 1 ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 1 தான், அது திருப்பி 1 மாட் 11 வந்து 11 1 தான், சரிங்களா, 1 தான். அப்போ வந்து உங்களுக்கு 1 பவர் 10 போட்டாலும் 1 தான் வரும், 1 மாட் 11 வந்து உங்களுக்கு வந்து 1 தான் வரும், அதனால் உங்களுக்கு எல்லாமே 1. இப்போ எல்லாம் ரிப்பீட்டாக இருந்ததுனால இது கண்டிப்பாக 1 வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் ரூட்டாக இருக்காது. அதனால் இப்போ வந்து 2 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பவர் 1 வந்து 2 மாட் 11 வந்து உங்களுக்கு 2 பவர் 2 வந்து 4 மாட் 11 வந்து 4, அதுக்கப்புறம் 2 பவர் 3 வந்து 8 மாட் 11 வந்து உங்களுக்கு வந்து 8. அந்தமாதிரி உங்களுக்கு நீங்கள் 2 பவர் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாட் 11 கூட வந்து அந்த க்யூ வேல்யூ என்ன எடுத்துமோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிப்பீட் ஆகாமல் 1 to 10 வரைக்கும் வரும் 2 எடுத்தீங்கன்னா. அதனால தான் உங்களுக்கு ஆல்ஃபா வேல்யூ 2 எடுத்தேன். இப்போ இந்த சம் வந்து கொஞ்சம் கஷ்டம், இந்த ஸ்டெப்பு மட்டும் தான் கஷ்டப்படுவீங்க. இந்த ஸ்டெப் மட்டும் கஷ்டப்படுறதுனால உங்களுக்கு இந்த சம் வந்து உங்களுக்கு குறைஞ்சது உங்களுக்கு 13 மார்க்ஸ் இல்லைன்னா 15 மார்க்ஸில் கேட்பாங்க, சரிங்களா. அதனால் இது ரொம்பவுமே முக்கியமான சம், உங்களுக்கு இந்த சம்மு அதுக்கப்புறம் அல்காரதம் எழுதாமல் இருக்கும். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் தான், இந்த டெஃபி ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச் அல்காரதம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்டெப்பு தான் உங்களுக்கு கஷ்டம், மற்ற எல்லாமே உங்களுக்கு ஈஸி தான், அல்காரதம்லேருந்து எல்லாமே ஈஸி தான். இப்போ நெக்ஸ்ட்டு க்யூ ஆல்ஃபா வேல்யூ ரெண்டு வேல்யூ கிடச்சிருச்சா, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்அஃபிக்ஸ் ஏ வேல்யூ அஸ்யூம் பண்ணணும், அது வந்து ப்ரைவேட் கீ ஆஃப் யூசர், அதாவது சென்டர், சரிங்களா, என்னோட ப்ரைவேட் கீ, சரிங்களா, என்னோட ப்ரைவேட் கீ. இப்போ வாய்ஸ் அஃபிக்ஸ் ஏன்னா என்னோட பப்ளிக் கீ, சென்டர் நான், நீங்கள் தான் ரிசீவர். ரிசீவரோட ப்ரைவேட் கீ வந்து எக்ஸ்அஃபிக்ஸ் பி, ரிசீவரோட பப்ளிக் கீ வந்து வாய்ஸ் அஃபிக்ஸ் பி, சரிங்களா. அது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சா. இப்போ வந்து என்ன பண்ணோம், எக்ஸ்அஃபிக்ஸ் ஏ வந்து லெஸ் தென் க்யூட்டு ஒரு வேல்யூ நம்மளே அஸ்யூம் பண்ணோம். இப்போ அந்த வேல்யூ வந்து நம்ம என்னென்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம், அந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு அஸ்யூம் பண்ணுவோம். இப்போ அது வந்து நான் வந்து 8 எடுக்கிறேன், ஏன்னா 11 ஓட 8 சின்ன நம்பர் தானே, அதனால் நான் 8 எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த நம்பரானு எடுத்துக்கோங்க. அந்த இதை வச்சு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட பப்ளிக் கீயை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஆல்ஃபா இப்போ வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல, ஆல்ஃபா பவர் உங்களுக்கு எக்ஸ்அஃபிக்ஸ் ஏ மாட் க்யூ, ஆல்ஃபா வேல்யூ என்னது 2 நம்ம கண்டுபிடிச்சோம், க்யூ வேல்யூ 11, அதுக்கப்புறம் எக்ஸ்அஃபிக்ஸ் ஏ வந்து 8 சொல்லணும். அது எல்லாமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 2 பவர் 8 மாட் 11
உங்களுக்கு 2 பவர் 8 வந்து உங்களுக்கு 256 வருது. அது 11 டிவைட் பண்ணிங்களா உங்களுக்கு ரிமைண்டர் 3. இப்போ வந்து என்னோட பப்ளிக் கீ அதாவது சென்டர் நான் சரிங்களா, அதனால் என்னோட பப்ளிக் கீ வந்து 8, என்னோட ப்ரைவேட் கீ வந்து 3 சரிங்களா வேல்யூ. இப்போ வந்து உங்களோட பப்ளிக் கீ உங்களோட ப்ரைவேட் கீ உங்களோட XFXP ப்ரைவேட், YFXP தான் உங்களுக்கு பப்ளிக் கீ ரிசீவர் சரிங்களா. ரிசீவரோட பப்ளிக் கீ சாரி ப்ரைவேட் கீ என்ன நீங்கள் வந்து திருப்பியும் அதே தான் கியூவோட லெஸ் தென் எந்த நம்பர் வேணும் எடுத்துக்கலாம், ஆனால் சேம் நம்பர் எடுக்கக்கூடாது சரிங்களா. அதனால் நான் 4 எடுத்துக்கிறேன். உங்களோட பப்ளிக் கீயை கேல்குலேட் பண்ணுறது அதாவது YFXB கேல்குலேட் பண்ணுறது இதுதான் ஃபார்முலா. அதே தான் உங்களுக்கு XFXA போல XFXB போடுவீங்க. அதே 2 ஆல்ஃபா வேல்யூ 2 இங்கே கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் கியூ வந்து 11, அதுக்கப்புறம் XFXB வந்து நம்ம எடுத்துக்கிற வேல்யூ வந்து 4. 2 பவர் 4 வந்து 16, 11 டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 5. இப்போ உங்களோட அதாவது ரிசீவரோட பப்ளிக் கீ கிடச்சிச்சு, ப்ரைவேட் கீ கிடச்சிருச்சு. அதேவே சென்டரோட பப்ளிக் கீ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சென்டரோட ப்ரைவேட் கீயும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து இப்போ நம்ம இதில் ரெப்ரசன்டேஷன் எழுதியிருக்கோம்ல, அதே ரெப்ரசன்டேஷன் எழுதிருங்க. இப்போ இதுதான் யூசரே அதாவது சென்டரோட பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ ப்ரைவேட் கீட்டு இந்த ஒரு ரெப்ரசன்டேஷன் எழுதிருங்க. இப்போ அந்த ஃபார்முலா நான் சொன்னல லாஸ்ட் ஸ்டெப்பு அல்காரிதம்லே அதுதான், இந்த ஃபார்முலால நீங்கள் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதாவது உங்களோட பப்ளிக் கீயை வந்து நான் சென்டர் வந்து என்னோட ப்ரைவேட் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணுறேன். உங்களோட பப்ளிக் கீ வேல்யூ என்னது 5, ப்ரைவேட் கீ வேல்யூ என்னது என்னோட ப்ரைவேட் கீ வேல்யூ 3 சாரி ப்ரைவேட் கீ வந்து 8. அப்போ வந்து 5 பவர் 8 mod 11 கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு கேல்குலேட்டர் இருக்கும் எக்ஸாமில், அதனால் கேல்குலேட் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து அதாவது இப்போ நான் இங்கே டிவைட் பண்ணல அதே கேல்குலேட்டரில் மாட் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஈஸியாக இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சயின்டிஃபிக் கேல்குலேட்டரில் மாட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 4 வரும். அதேமாரி ரிசீவர் சைடு வந்து இந்த ஃபார்முலா நான் ஃபைனலாக லாஸ்ட் ஸ்டெப் சொன்னல அந்த ஃபார்முலாவில் நீங்கள் வந்து ரிசீவர் சைடு அதே ஃபார்முலாவில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதாவது என்னோட பப்ளிக் கீயை வச்சு உங்களோட ப்ரைவேட் கீ உங்களோட ப்ரைவேட் கீயால் டீக்ரிப்ட் பண்ணுறீங்க. என்னோட பப்ளிக் கீ வேல்யூ என்னது 3, உங்களோட ப்ரைவேட் கீ வேல்யூ என்னது 4. அப்போ 3 பவர் 4 மாட் கியூ வேல்யூ என்னது நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் 11. அதனால் 3 பவர் 4 mod 11 81 mod 11 உங்களுக்கு வந்து ரிமைண்டர் 4. இப்போ வந்து அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சீக்ரெட் கீ இஸ் கரெக்ட். இப்போ டெஃபி ஹெல்மன் அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கீயை தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சீக்ரெட் கீ வந்து ரெண்டு சைடுமே வேல்யூ ஃபைனலாக ரெண்டு சைடுமே சேமாக வரணும். ரெண்டு சைடு சேமாக வந்ததுனால கரெக்டு. அதனால் இப்போ போத் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னால இப்போ டெஃபி ஹெல்மன் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணது கரெக்டு சரிங்களா. இப்போ வந்து அல்காரிதம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு கியூ வேல்யூ ஒரு ப்ரைம் நம்பராக எடுத்துக்கிறோம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் ரூட் ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் எழுத தேவையில்ல அல்காரிதம் சரிங்களா. இந்த ரெண்டு ஸ்டெப்பில் ஈட்டிங்களா, அதுக்கப்புறம் இந்த ஆரோ போட்டிருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் அல்காரிதம்க்கு. அஷ்யூம் XFXA அதாவது ப்ரைவேட் கீ ஆஃப் சென்டர் அஷ்யூம் பண்ணுறோம், அது வந்து கியூவோட லெஸ் தென் வேல்யூவாக இருக்கணும். அஷ்யூம் XFXP ப்ரைவேட் கீ ஆஃப் ரிசீவரும் கியூவோட லெஸ் தென் வேல்யூவாக இருக்கணும். கேல்குலேட்டு இந்த ப்ரைவேட் கீ ஆஃப் பப்ளிக் கீ ஆஃப் சென்டர் அது வந்து YFXA ஈக்குவல் டு ஆல்ஃபா பவர் XFXA மாட் கியூ. அதுக்கப்புறம் வந்து கேல்குலேட் பப்ளிக் கீ ஆஃப் ரிசீவர் YFXB ஆல்ஃபா பவர் XFXB மாட் கியூ. இந்த இதெல்லாம் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட்டு டேரெக்டாக உங்களுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் எழுத சொன்னேன், இங்கே எழுத சொன்னால அதேமாரி ரெப்ரசன்டேஷன் எழுதுவீங்க. இதுதான் ஃபஸ்ட்டே பார்த்தது அதனால் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கீ ஜென்ரேஷனில் இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப் சொன்னேன், இந்த ரெண்டு ஃபார்முலா எழுதியிருக்கோம். இவ்வளோ தான் அல்காரிதம் சரிங்களா. அப்புறம் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது நான் சொல்லிட்டேன். இதுதான் உங்களுக்கு டெஃபி ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச் அல்காரிதம் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி தந்துட்டேன். இந்த அல்காரிதம் உங்களுக்கு ஈஸியாக எப்போவுமே நீங்கள் இப்போ திடீர்னு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சாலும் ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்துட்டேன். அதை நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் மெம்பர் ஆகலாம், இல்லைனா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்தமாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.